இயக்குனர் சாச்சி இயக்கத்தில் சதீஷ் நடிப்பில் சட்டம் என் கையில் உலகம் எங்கும் வெற்றி நடை போடுகிறது. சினிமாவோட நியூஸ் வணக்கம், நான் ஜீவா பேசிட்டு இருக்கேன். 96 பிரேம்குமார் அவருடைய டைரக்ஷன்ல கார்த்தி அரவிந்த் சாமி நடிப்புல ஒரு ஃபீல் குட் திரைப்படமா ரெடியாகி வெளியாயிருக்குது மெய்யழகன். படம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்க போறோம், வாங்க பாக்கலாம். ரொம்ப அழகான படம், மோஷனா இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது படம். கண்ட தண்ணியே வருது, நல்லா சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு, ரெண்டு பேரும் செமையா பண்ணிருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாக்குறவங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, ஃபேமிலி மூவியா, ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்துச்சு. படம் அருமை, சூப்பரா இருந்துச்சு. 96 அளவுக்கு இல்ல, பட் கிளைமேக்ஸ் ஒரு 30 seconds நல்லா எமோஷனா இருந்தது. தோலாவுக்கு அப்புறம் இது வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா இருக்கும், பாக்குறவங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, ரொம்ப ஸ்லோ, பயங்கர ஸ்லோவா இருந்தது. இங்க சென்னையில இருக்கவங்களா அவங்களோட பழைய வாழ்க்கையில மறந்துருப்பாங்க கிராமத்துல, அதெல்லாம் கரெக்டா எடுத்து கொண்டு வந்திருக்காரு இயக்குனர். கேப்டன் பிரபாகரா இருக்கட்டும், அவரோட ஒரு விஷயமா இருக்கட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, நம்ம சேர சோழர்கள் பத்திலாம், அதை பத்திலாம் சின்ன சின்னதா நமக்கு மெமரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி சார், நல்லா இருந்தது படத்துல ஒரு ஒரு சீனும் ரொம்ப மனசு அவ்வளோ ஆழமா தழிஞ்சிச்சு சொல்லலாம், நல்லா இருந்துச்சு படம். கதையை எடுத்துட்டு போன விதம் சிம்பிள் கதை, ஆனால் அதை எடுத்துட்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. நார்மலா இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது ஸ்டோரி. சுத்தமா லாகையில ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் போனதே சுத்தமா தெரியல, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குங்க சார், ஃபேமிலியோட பாக்கலாங்க, டியூரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாங்க சார், ஒரு 15 minutes இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்கன்னா, ஷார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்காங்க. ஆ, படம் ரொம்ப அழகா இருந்தது. சேம் 96 என்ன நமக்கு வந்து அழுக வச்சு பாஸ்ட்டை கொண்டு வர மெமரிஸ்லாம் கொண்டு வந்தாங்களோ, சேம் அதே மாதிரி மேலகன்லேயும் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லுமே எமோஷ்னலாக தான் இருக்கும். லைக் ஒரு ரெண்டு விஷயம் படத்தில் இருக்குது. எப்படின்னா மனுஷங்க இன்னும் இந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு நம்மளுக்கு நிறைய நாஸ்டால்ஜிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். படம் சூப்பருங்க, உண்மைக்குமே கடைசி வரைக்கும் பேர் சொல்ல விடாம அவரோட மனசு அவ்வளோ ஒரு துடிப்பு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நிற்கார் உண்மைக்குமே. ஸ்லோ பேஸ்டாக இருந்தாலும் போர் அடிக்கல, ஒரு இடத்துல கூட சினிமாட்டோகிராஃபி வேற, சினிமாட்டோகிராஃபியாக தான் அவரை பற்றி தெரியும் இல்லை, போன படம் கூட சம மூவினா. ஃபேமிலியோடு வந்து படம் பார்க்க வேண்டிய படம், பழைய மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்ப பிடிச்சது அரவிந்த் சாமி கார்த்தியோட அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது, சூர்யா சொன்ன மாதிரி அது ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியில் தான் ஒன்று ரிவீல் பண்ணுறாங்க மெயினானது, அது என்ன அதனால் நான் நல்லா இருந்து படம் பார்க்க நல்லா இருக்கு. அரவிந்த் சாமி ரொம்ப சட்டிலான ஒரு இது, அதாவது ரொம்ப பொறுமையா நடிச்சிருக்காரு, கார்த்திக் சான்ஸே கிடையாது, ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிருக்காங்க, ஒரு சைடு கார்த்திக் பெர்ஃபார்ம் பண்ணா இன்னொரு சைடு அரவிந்த் சாமி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இன்னசென்ஸான கேரக்டர் வந்து கார்த்தி அழகா பண்ணிருக்காரு, அது அவர் தான் பண்ண முடியும் இந்த படத்துல அப்படிங்கறத அழகா ப்ரூவ் பண்ணி நான் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ண மாதிரி இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காரு. அரவிந்த் சாமி ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குங்க, இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் நிறைய இடத்துல கனெக்ட் ஆகுதுங்க. கார்த்தி வந்து இந்த காமெடி அந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவரு வந்து ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்றாரு, இவர் வந்து இவர் யாரு என்ன அப்படி தெரிஞ்சிக்க முடியாம ஒரு ஃபேஷியல் ரியாக்ஷனோட பண்ணும்போது அது இன்னும் சூப்பராகவே இருந்தது. ராஜ்கிரண் பண்ணும்போதுமே ஒரு சீனில் ஃபர்ஸ்ட்ல வந்து நமக்கு அவங்க பிரிஞ்சு போற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அதில் ராஜ்கிரண் வந்து ஒரு எமோஷனலாக ஒரு டைலாக் பேசுவார், அது பார்க்கும்போதே நமக்கு கண்ணு கலங்கிருச்சு. இது வந்து நான் புதுசாக பார்க்குறது, ஆனால் அரவிந்த் சாமி வில்லனாக பார்த்துருப்போம், இதோட ஹீரோவை பார்த்துருப்போம். இது வந்து ஒரு வில்லனாவோ இல்லாமல் ஹீரோவோ இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ரோலில் பண்ணிருக்காரு, நல்லா இருக்கு படம், ஃபுல்லாக நல்லா இருக்குது. ஆக்டிங்லேருந்து படம் ஸ்க்ரீன் ப்ளே வரைக்கும் எல்லாம் சூப்பராக பண்ணிருக்காங்க. அரவிந்த் சாமி அதே மாதிரி தான், ஒரு கில்ட் இருக்கிற ஒரு ஆள், பாசம் நம்ம மேலே வச்சவர், கில்ட் இருக்கிற ஒரு ஆள், அந்த கில்ட்டை எப்படி வெளியே கொண்டு வரணும், இவன் ஏன் நம்ம மேலே பாசம் வைக்கிறான், யார் இவன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பார்வையிலையும் அந்த ஆக்ஷன்ஸ்லையுமே, டைலாகாக இல்லாமல் ஆக்ஷன்ஸ்லையுமே நிறைய கன்வே பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் மிக்சடு ஃபீலிங்காக இருக்குது, கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருக்குது, கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குது. எங்கேருந்து லாக் தெரியலங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சென்டிமெண்ட்டு, செகண்ட் ஹாஃப் உண்மைக்குமே படம் அருமை. லாகுன்னு சொல்ல முடியாது, ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பொறுமையாக காட்டியிருக்காங்க, அது வந்து அவ்வளோ ஸ்லோவாக தான் காட்ட முடியும். சீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க இமோஷனும் ரெண்டு பேரோட கேரக்டரை வந்து பொறுமையாக காட்டுறதுனால நம்மளுக்கு அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும், அதை டிராகன் சொல்ல முடியாது, பட் ஸ்லோ, அப்படியே ஸ்லோவாக போகும். 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில, 3 மணி நேரம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி திரும்பி பார்க்குறது வழி முடிஞ்சு போச்சு, செகண்ட் ஹாஃபும் நல்லாவே கொண்டு போச்சு, ஹியூமரு அது கூட சேர்ந்து சில சென்டிமெண்ட்ஸு இதெல்லாம் சேர்ந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு சைக்கிளையும் ஒரு மாடையும், ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போகிற ஒரு மாடையும் ஒரு மனுஷனுக்கு ஈக்குவலாகவே அவங்க வில்லேஜ் பீப்புள் பாக்குறாங்கன்றத பேசுறாங்க. மியூசிக்லாம் செமையா இருக்கு, நல்லா இருக்கு, மியூசிக்கும் நல்லா இருக்கு. கமல் சார் பாடி இருக்காரு ஒரு பாட்டு, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனலா இருக்கும், செம்மையா இருந்ததுன்னு சொல்லலைனாலும் ஒரு பிளசன்ட் மியூசிக் பின்னாடி வரும்போது கொஞ்சம் இதாக தான் இருந்தது. எனக்கு 96 கம்பேர் பண்ணும்போது மியூசிக் இதில் வந்து என்ன சொல்ல கம்பேர் பண்ணும்போது ஓகேஷா தான் இருந்தது. கமல்ஹாசன் சார் அவருடைய வாய்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது, கரெக்டாக அந்த அந்த போர்ஷனுக்கு அவர் வாய்ஸ் ரொம்ப சூட்டாக இருந்தது. கமல்ஹாசன் அந்த யாரோ வாய்ஸ் எல்லாம் நல்லா அப்படியே நமக்கு ஒரு ஒரு எமோஷனாக ஒரு அளவுக்கு இருந்துச்சு. கமல்ஹாசன் ஒரு பாட்டு பாடியிருக்காரு தான்,
அந்த பாட்டு வந்து மனசு எப்படி சொல்றது, நம்ம யூடியூப்ல கேட்கும் போதெல்லாம் ஒரு ஃபீல் வர வந்திருக்காது, தியேட்டர்ல அந்த சீனுக்கு ஏற்ற அந்த மியூசிக் போட்டும் போது ஒரு மனசுல ஃபீலிங்கா ஒரு எனக்கு அவ்வளவு அழுதுட்டேன். அப்படி இருந்துச்சு அந்த வாய்ஸும் அந்த சீன்ஸும். கார்த்தி பக்காவா இருக்கு, கார்த்தி அரவிந்த்சாமி காம்போ இது ரொம்ப சமயம் இருந்தது. 7 வருஷம் கழிச்சு பிரேம்குமார் வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்ட சூஸ் பண்ணி நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஸ்ரீதிவ்யா இன்னும் கொஞ்சம் நடிச்சிருக்கலாம். ஸ்ரீதிவ்யா அவங்களுக்கு வந்து சின்ன ரோல் தான், பட் ஆனா அவங்க அந்த சின்ன ரோல் தான், பட் அந்த சின்ன ரோலையுமே அழகா பண்ணியிருந்தாங்க. அந்த வாய்ஸ் மாடுலேஷனா இருக்கட்டும், அவங்களோட அந்த ஆக்ஷன்ஸ், அந்த காலையை பிடிச்சிட்டு வர்றது எல்லாமே அந்த ரோலுக்கு என்னவோ அதை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஆ, தேவதர்ஷினி சூப்பராக பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க, அது சூப்பராக இருந்தது. வெளியில் வரும்போது இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல மனுஷங்க, நம்மளுக்கு சொந்தக்காரங்க இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல, ஆனால் சொந்தக்காரங்கலாம் அப்படி இருக்க மாட்டாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஃபீல் குட் ட்ராமா பார்த்த ஒரு ஃபீல் தான் கிடைச்சது, நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. மேலகன் படத்தோட ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸா நீங்கள் நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க, நீங்கள் படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சினிமாவோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயக்குனர் சாச்சி இயக்கத்தில் சதீஷ் சம்பதா நடிப்பில் அட்டகாசமான கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.